வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டில் வந்து பேசும் ஓவியங்கள் என்ற தலைப்பில் உரைநடை பகுதியை வந்து சுவர் ஓவியங்கள் வரைக்கும் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் பாடப்பகுதியில் அதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்க போகிறோம் அதனால தான் நமக்கு பாடப்பகுதியினுடைய தலைப்பை பேசும் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது உணர்த்தக்கூடிய செய்திகள் பல இது கருத்துக்கள் மிக பல இந்த ஓவியங்களால் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது தமிழர்கள் வளர்த்த நுண்கலைகளின் வரிசையில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கின்றது தமிழர்களால் வளர்க்கப்பட்ட அந்த ஓவியக்கலை வந்து முன்னணியில் நிற்கிறது தமிழர்கள் வளர்த்த நுண்கலைகள் வரிசையில் வந்து ஓவியக்கலை முன்னணியில் நிற்கின்றது ஒரு ஓவியத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓவியத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை வந்து கவர்ந்து எடுக்கணும் நம்மளுடைய உள்ளங்களை வந்து தன்வயப்படுத்தும் ஆற்றல் வந்து அந்த ஓவியத்துக்கு இருக்கு அதனால தான் அது உயர்ந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓவியக்கலையை சொல்கிறாங்க எல்லைகளையெல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டு வியக்க வைக்கும் விந்தை மொழி ஓவியக்கலை எங்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அந்த ஓவியத்தை வந்து ரசிப்பாங்க ஓவியம் பேசும் செய்திகள் பல போன வீடியோடயே பார்த்தோம் பழங்கால மக்கள் வந்து தம் உள்ள கருத்துக்களை புலப்படுத்த பாறைகளில் குகைகள்லாம் கீறி எழுதினர் கூட்டோவியமாக வரைஞ்சாங்க இதை வந்து பாறை ஓவியம் குகை ஓவியம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் தம் எண்ணத்தை வந்து சித்திரம் வரைந்து வெளிப்படுத்தினர் போன வீடியோவில் சுவர் ஓவியங்கள் பார்த்தோம் சுவற்றில் வரையப்படுவதை வந்து சுவர் ஓவியங்கள் அப்புறம் துணி ஓவியங்கள் துணிஓவ ஓவியங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த புடவைகள் திரை சிலைகள் இதில் வந்து ஓவியங்கள் வரைகிறது இப்போ சப்போஸ் நம்ம வீட்டிலலாம் இப்போ திருமணங்கள்லாம் நடக்குது ஒரு நல்ல விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பந்தல் போடுறாங்கல்ல அந்த பந்தல் வந்து சாமியானா அப்படின்னு சொல்லிட்டு துணியில் போடுவாங்க அப்போ அந்த துணி பந்தல் பெட்ஷீட் மாதிரி இருக்கிறதுல வந்து போடுவாங்கள்ல அதில் வந்து ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து துணி ஓவிய வகைகளை சார்ந்தது தான் பார்க்க போகிறது ஓலைச்சுவடி ஓவியங்கள் ஒலைச்சுவடி ஓவியங்கள் வந்து பேசத் தொடங்குது ஓலைச்சுவடி ஓவியங்கள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள் நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கின்றோம் தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் மணி சொல்கிறாரு தாள்களில் வந்து ஓவியம் வரையும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் அழிப்பான்களை கொண்டு பல முறை அழித்தழித்து வரைகின்றோம் ஒரு முறை எழுத்தானியனால் கீறிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருத்த முடியாது ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடிகளில் வந்து நம்ம அழைச்சலாம் எழுத முடியாது கிழிஞ்சு போயிடும் அதனால் வந்து அதை வந்து வரையும் பொழுதே என்ன பண்ணணும் கரெக்டாக வரையணும் அப்போ நம் முன்னோர்கள் வந்து ஓவியம் வரைந்துள்ளனர் திரு திரு திருத்தப்படாமல் திருத்தவே முடியாத ஒளிச்சுவடிகளில் நம் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க திறமையாக வந்து ஓவியங்களை வந்து வரைஞ்சு காட்டியிருக்காங்க அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றார் அடுத்து சரிவா செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்கின்றது என்று கேட்போம் கண்ணன் வந்து செப்பேட்டு ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தானை அழுத்துகிறான் செப்பேட்டு ஓவியங்கள் முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பொறிப்பது வழக்கம் அதை போல உளிக்கொண்டு வரை கூடுகளாக எங்களையும் வரைந்தனர் பொதுவாக நீர்நிலைகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம் கண்ணன் கேட்கிறார் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவா வா சென்று பார்க்கலாம் தெரிந்து தெளிவோம் ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலக்கிக் கூறினர் என்ற செய்தி பரிப்பாடலில் இடம்பெற்றுள்ளது இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் பறிப்பாடல் பத்தொம்போதில் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்த தெளிவில் கொடுத்துருக்காங்க அடுத்து மணி வந்து கேட்குறார் தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறார் கண்ணன் வந்து தந்த ஓவியத்தின் அருகில் உள்ள புத்தனை அழுத்துகின்றான் தந்த ஓவியம் நாங்கள் யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் வயது முதிர்ந்த இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அழகாக ஓவியங்களாக எங்களை வரைவார்கள் எங்களை கேரள மாநிலத்தில் அதிகமாக காண முடியும் இந்த ஓவியங்கள் வந்து இறந்து போன யானைகளினுடைய தந்தத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க வரைஞ்சி அதுக்கு வந்து நீர் வண்ணங்களை வந்து பயன்படுத்தி அழகாக ஓவியங்களாக வரைவாங்க இதை வந்து எங்கே அதிகமாக காண முடியுது அப்படின்னு சொன்னால் கேரள மாநிலத்தில் வந்து அதிகமாக காண முடிகின்றது இந்த தந்த ஓவியங்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு அடுத்து கண்ணன் என்ன பண்ணுறாரு கண்ணாடி ஓவியங்களை வந்து காண்பதற்கு போகிறாங்க அப்போ கண்ணன் கேட்குறார் வா அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம் கண்ணன் கண்ணாடி ஓவியத்தின் அருகில் பொத்தானை அழுத்துகின்றான் கண்ணாடி ஓவியங்கள் பேசத் தொடங்குகின்றன கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள் ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றன பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவைகளாக நாங்கள் வரையப்படுகின்றோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அடடா ஓவியங்களில்தான் எத்தனை வகைகள் இதோ இருபதாம் நூற்றாண்டு ஓவியங்கள் என்னும் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் அதோ அங்கே நாம் இப்போது வரைவது போல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன வா சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணனும் அணியும் தாழ் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ள அந்த அரங்கத்துக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்க போகிறாங்க கண்ணன் தாழ் ஓவியத்தின் அருகில் பொத்தானை அழைத்துகின்றான் தாழ் ஓவியம் வந்து பேசத் தொடங்குது தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே கோட்டோவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகின்றோம் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர் இப்போ நீங்களாம் வரைகிறீங்கள பேப்பரில் வந்து இந்த வாட்டர் கலரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தாள்களில் தாள் ஓவியம் என்று அழைக்கப்படுகின்றது இப்போ தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடப்பகுதியில் ஓவியத்திற்கு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க இப்போ ஓவியம் அப்படின்னு சொன்னால் ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி அடுத்து ஓவியம் வரைபவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் கண்ணுள் வினையர் ஓவிய புலவர் ஓவ மக்கள் கிழவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் அடுத்து கூடத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் எழுதலில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை கருத்துப்படம் கண்ணன் வந்து அருகில் இருந்த கருத்துப்பட ஓவியத்தின் பொத்தானை வந்து அழுத்து அழுத்துகிறான் கருத்துப்படங்கள் வந்து பேசத் தொடங்குது அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகின்றோம் இந்திய இதழின் பாரதியார்தான் எங்களை முதல் முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும் எங்களுடைய மற்றொரு வடிவமே கேளி சித்திரமாகும் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர் தெரிந்து தெளிவோம் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா இவரது இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டன நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் தொண்டையராஜி நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர் அடுத்ததாக கண்ணன் நவீன நவீன ஓவியம் அரங்கத்திற்கு போய் நவீன ஓவியங்களை வந்து பார்க்க போறாங்க அங்குள்ள பொத்தான வந்து அழுத்துறாங்க நவீன ஓவியம் வந்து பேசத் தொடங்கின்றது ஓவியக் கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகின்றோம் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர் பார்வையாளர்களின் மனப்பான்மைக்கு ஏற்ப பொருட்கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகின்றோம் பல வண்ணக் கலவைகளை கொண்டு எங்களை வரைகின்றனர் மணி சொல்கிறார் இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம் அதற்கு கண் அதிலும் ஓவியங்களே நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த நாளை நம்மால் மறக்கவே முடியாது நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஓவியம் வரைந்து பழகுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இதுதான் இந்த உரைநடை இதுதான் இந்த உரைநடை பகுதியில் ஓவியம் பற்றிய செய்திகளாக கொடுக்கப்பட்டுள்ளது ஓவியங்களை பற்றி நாமும் அறிந்து கொண்டோம் நன்றி